fresh and trendy AADI sale up to 50% தள்ளுபடி the chennai silks வணக்கம். ஏசியா கப்புக்காக ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஓடி வேர்ல்ட் கப் நடக்க போகுது. ஆனா அதுக்கு நடுவுல ஐபிஎல் 2024 பத்தியான ஒரு அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு டபுள் டிலேட்டா இருக்க போகுது. ஆர்சிபி உடைய இன்னொரு வெர்ஷனா இந்த 2024 ஐபிஎல் இருந்து வரப்போது ஒரு புதிய சகாப்தமே உருவாக போகுது அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட் அளவில் டோட்டலாகவே ஆர்சிபி சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ ஆர்சிபியுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருந்தவங்க ரெண்டு முக்கியமான பேர், ஒன்று வந்து மைக் ஹசான், அப்புறமா அந்த டீமுடைய ஹெட் கோச்சான சஞ்சய் பங்கார். இவங்க ரெண்டு பேருடைய டீல் முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து அப்படியே கிளம்புறாங்க. இனிமே அவங்க ஆர்சிபியோடு இருக்க மாட்டாங்க, அதை வந்து ஆர்சிபியே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அந்த இடத்துக்கு வந்தவர் யாருன்னா ஆண்டி ஃப்ளவர். ஸோ ஆண்டி ஃப்ளவர் தான் இனிமேல் வந்து ஆர்சிபியுடைய புதிய ஹெட் கோச்சாக இருக்க போகிறாரு. ஆண்டி ஃப்ளவருக்கு அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐபிஎல் அளவில், இன்டர்நேஷ்னல் லெவலில், பல டி ட்வெண்ட்டி லீக்ஸில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. உதாரணத்துக்கு இதே ஐபிஎல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய ஹெட் கோச்சாக இருந்தார். இப்போது 2023 ஐபிஎல்லோடைய அவருடைய டீல் முடிஞ்சிருச்சு, அப்படியே கிளம்பிட்டாரு. இப்போ அவருக்கு பதிலாக உள்ளே வந்திருக்காரு ஜஸ்டின் லேங்கர். இப்போது அவருடைய ஹெட் கோச்சிங் தலைமையிலே பார்த்தீங்கன்னா எல்ஏஜி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே பாருங்கள், பிளே ஆஃப் வரைக்கும் வந்து நல்லாவே ஒரு ப்ராமிசிங்கான டீமாக இருந்தாங்கல்ல, அதை நம்ம பாராட்டி ஆகணும். உண்மையிலே சரியான கோச்சிங் அது. சரி, இது இல்லாத இன்னொரு டபுள் டிலைட் நான் சொன்னேன்ல, இன்னொரு டிலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிடி வில்லஸ் அந்த ஆர்சிபியுடைய மென்டராக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இது வந்து அரசல் புரசலாக பேசப்படுது, அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஒருவேளை அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆர்சிபிக்கு ஒரு புது பொலிவு கிடச்சிரும். ஏன்னா ஏபிடி வில்லஸ் வந்து ஆர்சிபிக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த ஃபேன்ஸுக்கு தெரியும். அந்த அளவுக்கான ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து ஆர்சிபிக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு இருக்குது. முக்கியமாக அந்த ஏபிடி அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், ஐபிஎல் ஃபேன்ஸுக்கே பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நிஜமாலுமே நம்ம வந்து ஏபிடியை ஐபிஎல்ல மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இப்போ மறுபடியும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் போன தடவையாக அவர் வந்திருக்கணும், நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஆர்சிபிக்கு எனக்கு உண்டான பந்தம் வந்து பெருசு, அந்த டீம் விட்டு நான் போக மாட்டலாம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்துட்டார்னா அது ஒரு நல்ல அமைஞ்சிரும். ஏன்னா எதுவுமே ஆர்சிபிக்கு வந்து இது வரைக்குமே சரியாக அமையலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் போன தடவை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனிங், முக்கியமாக ஃபேஃப் டூப்ளேசிஸ் விராட் கோலியுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அற்புதமாக இருந்தது. எங்கே ஆர்சிபி ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தினேஷ் கார்த்திக் போன ஐபிஎல்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி தான் வந்து ஃபெயில் ஆச்சே தவிர ஆர்சிபி. மற்றபடி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் 2019 கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டுச்சு. 2019 மைக் ஹசன் வந்து தலைமையில் அவர் தான் ஆர்சிபியை வந்து வழி நடத்தினார். அதுக்கப்புறமா ஆர்சிபி எல்லா இடத்துலையுமே பிளே ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த 2023 ஐபிஎல்ல ஆர்சிபி ஃபைனல் கூட வந்திருக்கலாம், ஆனால் சுப்மன் கில் அப்படின்ற ஒரே ஒரு ஆளால் டோட்டலாக அந்த கனவு காலி ஆயிடுச்சு. அதனால் இப்போது அந்த ஆர்சிபியோடைய மேனேஜ்மெண்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது, நிறைய சப்போர்ட் ஸ்டாஃப் கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஸோ இப்போ ஆண்டி ஃப்ளவர் உள்ள வரதால அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான். அவருடைய இந்த கோச்சிங் ரெக்கார்டே ஒரு மிகப்பெருசு. ஆக்சுவலாக இங்கிலீஷ் கிரிக்கெட் டீமோட தான் ஆண்டி ஃப்ளவர் தன்னுடைய கோச்சிங் ஸ்டின்ட்டே ஆரம்பிச்சிருக்காரு. 2007 அந்த டீமுடைய அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். அதுக்கப்புறமா படிப்படியாக முன்னேறி இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுடைய வெற்றிக்கு அந்த டீமுடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஒரு டீமை உருவாக்குனதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு ஆண்டி ஃப்ளவர். ஆக்சுவலாக 2009 இங்கிலாந்து டீமுடைய டைரக்டராக மாறினார். அப்போ தான் அந்த டீம் வந்து ஆஷஸ்லாம் வின் பண்ணாங்க. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 3 ஆஷஸ் அந்த காலகட்டங்களில் தான் இங்கிலாந்து வின் பண்ணாங்க. 2009, 2013 ரெண்டு இடங்களில் வந்து இந்த ஹோம் ஆஷஸ் வின் பண்ணாங்க. அப்புறமா 2010, 2011 காலகட்டங்களில் அவே ஆஷஸை வின் பண்ணாங்க. இது இல்லாமல் 2010 T20 வேர்ல்டு கப்பு இங்கிலாந்து டீம் வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணி தான் வின் பண்ணாங்க. அப்போது அந்த டீமுடைய டைரக்டராக இருந்தவர் ஆண்டி ஃப்ளவர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், 2016 வருஷத்தில் இங்கிலாந்துடைய டெஸ்ட் டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது நமக்கு தெரியும். அப்போ அவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அடித்தளம் போட்டதே ஆண்டி ஃப்ளவர் தான். சரி, இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்பேற்பட்ட கோச்சிங் ஸ்டின்ட் இருந்தாலும் கூட இந்த T20 லீக்ஸ் அளவில் கூட ஆண்டி ஃப்ளவர் வெற்றிகரமாக தான் இருந்திருக்காரு. ஆண்டி ஃப்ளவர் ஹெட் கோச்சாக இருந்து பல T20 லீக்ஸை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு சிபிஎல் 2020 செயின்ட் லூசியா ஜோக் சாம்பியன் ஆனாங்க. அப்புறமா 2021 பிஎஸ்எல்ல முல்தான் சுல்தான் சாம்பியன் ஆனாங்க. அப்புறமா இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஐஎல் T20 கல்ஃப் ஜெயின் சாம்பியன் ஆனாங்க. இந்த 3 டீமுக்குமே ஹெட் கோச் இருந்தவர் ஆண்டி ஃப்ளவர். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஷஸ் இப்போ நடந்து முடிஞ்சதுல அதில் ஆஸ்திரேலியா அதை ரீடைன் பண்ணாங்க.
அந்த ரிட்டென்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஆன்டி ஃப்ளோர்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய கோச்சிங் ஸ்டாஃபுக்கு இவர் அட்வைசராக போயிருக்காரு. இது இல்லாமல் நடந்து முடிஞ்ச ஆஷஸில் கடைசி 3 டெஸ்ட் மேட்சஸில் ஆஸ்திரேலியாவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் இவர் ஒரு மென்டர் மாதிரி செயல்பட்டுருக்காரு. ஸோ ஆர்சிபி அப்படின்ற ஒரு டீம் புதுப்புலியோடு வரப்போது ஒரு புதிய சகாப்தம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆண்டி ஃப்ளவருடைய அந்த கோச்சிங் ஸ்டின்ட்டுன்றது மிகப்பெருசு. ஒருவேளை கோச் மாறினா கப்பு கிடைக்குமா நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் நல்ல கேப்டன் இருக்கார் டூப்ளசிஸு, அப்புறமா விராட் கோலி வேறு இருக்கார், கூட நம்ம ஏபிடி வேறு மென்டராக வந்தால் ஒருவேளை கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.